ஸோ விசா தான் ப்ராசஸ் தான், அதுதான் பெரிய ப்ராசஸ். காலேஜ் கிடைச்சிடும், விசா கிடைக்கிறது கஷ்டம். அப்புறம் ஏதாவது வெள்ளக்கார பொண்ணை உசார் பண்ணியா? என்ன பொண்ணு பத்தி கேட்டா வெக்கப்படுற? வைக்கலாம் இதுதான் எப்படி எட் பண்ணுறேன், கட்டு இங்க ஒரு கட்டு அங்க ஒரு கட்டு. ஹாய் ஹலோ மக்கள், வெல்கம் டு டீப் மேன் வ்ளாக்ஸ். ஸோ எல்லாரும் செமையாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு என் கூட ரகுவும் இருக்கான். ஸோ வந்து அவனோட எக்ஸ்பீரியன்ஸஸை ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கான். எப்படி அயர்லாண்ட் வரணும், எப்படி அயர்லாண்டு வீடு எடுக்கிறது, ரெண்ட்டுக்கு எடுக்கிறது, அதுக்கெல்லாம் நிறைய பேர் கேட்டுருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து நான் சொல்கிறத விட இப்போ ரீசெண்டாக வந்து உங்களோட ஃப்ரெண்டு சொன்னால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சு. அதனால ரகுவும் இன்வைட் பண்ணிடுவோம். நாங்கள் வந்து இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் போயிட்டு சாப்பிட்டுட்டு இதை பற்றி பேச போகிறோம். அப்படியே அந்த ஃபுட்டும் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம், வாங்க போகலாம். வந்து டெல்லி தர்பார் அப்படின்னு வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு வந்திருக்கோம். ரகுவோட ஏரியாவில் இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்டு. ஸோ சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே இந்த இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம். அதனால் இங்கே வந்திருக்கோம். ரகு இங்கே தான் இருக்கான். ஸோ வந்து இந்த ஃபுட்டும் எப்படி இருக்குன்னு சொல்கிறோம், அப்புறம் அவனோட எக்ஸ்பீரியன்ஸஸும் ஷேர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவில். அயர்லாண்ட் வரணும், ஸ்டூடெண்ட்டாக வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து கொஞ்சமாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யா, ஃபஸ்ட்டு நம்ம ரகு கிட்ட க்வெஷ்சன்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ரகு, அயர்லாண்ட் வந்த எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் மக்களோட ஷேர் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு எந்த காலேஜுக்கு நீ அப்ளை பண்ண, என்ன கோர்ஸ் அப்ளை பண்ண? ஃபஸ்ட்டு டேட்டா சயின்ஸ் தான் அப்ளை பண்ணேன். டேட்டா சயின்ஸ் கிடச்சிச்சு, இருந்தாலும் வந்து நார்மலான காலேஜ் அந்த மாதிரி தான் கிடச்சிச்சு. நான் என்ன காலேஜ்னு சொல்லவும்ல, இருந்தாலும் நான் யூசிசி வந்து யூசிசி மெயின் ஒரு ரெண்டு தான் ட்ரை பண்ணேன். மெயின் ஒரு கிடச்சனால எனக்கு அது ஒரு நல்ல காலேஜ்னால நான் அதை சூஸ் பண்ணிட்டேன். உனக்கு வீசா கிடச்சதுக்கப்புறம், ஐ மீன் இந்த காலேஜ் கிடச்சதுக்கப்புறம் வீசாலாம் வந்து எப்படி போச்சு, என்ன மாதிரி ப்ராசஸ்லாம் போச்சு? வீசா என்னமோ சாதாரணமாக நினச்சேன், சும்மா அப்படி டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணால் இதாகிடும்ட்டு. ஆனால் அவ்வளோ டாக்குமெண்ட்ஸு, நான் வேறு லோனில் வேறு லோன் டாக்குமெண்ட்ஸு, பேங்க்கு இங்கேயும் எங்கேயும் மாறி போய் 1 மந்த் ஆகிடுச்சு எனக்கு. ஸோ விசா தான் ப்ராசஸ் தான், அதுதான் பெரிய ப்ராசஸ். காலேஜ் கிடச்சிடும், விசா கிடைக்கிறது கஷ்டம், அது இந்த கோவிட் டைமில். ஸோ என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் முக்கியம் வீசாக்கு? வீசாக்கு வந்து இப்போ நீங்கள் லோன் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா லோனோட சாங்ஷன் லெட்ரு அது தேவை. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்பான்சர் இருந்தாங்கன்னா, அவங்க ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னா அவங்களோட டாக்குமெண்ட்டு, அவங்களோட சேலரி ஸ்லிப்பு, அது மாதிரி எல்லாமே கொடுக்கணும். இப்போ ஹவுஸை வச்சு நீங்கள் லோன் வாங்குறீங்கன்னா ஹவுஸோட அந்த சர்டிஃபிகேட் காமிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் சஃபிஷியண்ட்டாக இருப்பீங்க, அந்த 1 இயர் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை மணிக்கு அப்படின்னா அதுக்கு நம்ம பேலன்ஸ் பேங்க் அக்கௌண்ட் காமிக்கணும். இன்னொன்று ரொம்ப முக்கியமானது வந்து சிஏ ரிப்போர்ட் காமிக்கணும். இப்போ எங்கள் அப்பா ஸ்பான்சர்னால சிஏ ரிப்போர்ட் காமிக்கணும். இங்கே வந்து லேண்ட் ஆகிட்டேன், லேண்ட் ஆனதுக்கப்புறம் உன்னோட வீடுலாம் இங்கே டப்ளின்ல வீடு கிடைக்கிறது கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து உன்னோட வீடு சர்ச்லாம் எப்படி இருந்துச்சு, எங்கே எப்படிலாம் ரெண்ட்டுக்கு வீடு தேடினேன், அதை பற்றி சொல்லு. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ரெண்ட் எடுக்கிறோன்னா காசு பற்றி கவலைப்படக்கூடாது. ஏன்னா நம்ம எப்போவுமே இங்கே வந்து லேண்ட் ஆனதுலேருந்து INR யூரோக்கும் கன்வெர்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 40,000 ரூபா ஒரு ரெண்ட்டு, அதனால் அதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகவே ஆகாது. நான் வந்து காலேஜ் பக்கத்துலேயே பார்த்தேன், ஆனால் அந்த கோவிட் சுச்சுவேஷனில் வந்து எல்லாமே ஆன்லைன்னால நான் வந்து சரி இப்போ சிட்டிக்கும் காலேஜுக்கும் நடுவில் பார்ப்போம்னு சொல்லிட்டு லூக் அண்ட் செல்ஃப்ரிட்ஜ் பார்த்தேன். நிறைய இறங்கின ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு 20 வீடு போயிருப்பேன். 20 வீட்டில் வந்து ஹவுஸ் ஓனர் எப்படி இருக்கான்னு பார்க்கணும், அங்கே ஏற்கனவே இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க, அவங்க பிஹேவியர்லாம் நல்லா இருக்கா, பக்கத்தில் எல்லா கடையும் இருக்கா, எல்லாமே பார்த்தேன். இது வந்து ஒரு 16th வீடு, கரெக்டாக எனக்கு குவாரண்டைன் முடியுது, அடுத்து நான் ஷிஃப்ட் ஆகிற மாதிரி பார்த்தேன். அதேமாதிரி அமைஞ்சிருச்சு. இந்த விஷயத்தில் கொஞ்சம் லக்கி தான், மற்றபடி விசா டைம்லலாம் கொஞ்சம் அன்லக்கி தான், இந்த விஷயத்தில் கொஞ்சம் லக்கி தான். ஆனால் நீங்கள் நிறைய வீடை தேர்ந்தெடுத்துகிட்டே, ஐ மீன் போயிட்டு போயிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான், மற்றபடி ஒன்றும் ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு நல்லாயிருக்கும் போயிடலாம்னு தோணும், அது விட்டுறாதீங்க, வீடு பார்த்துட்டே இருந்து அதுக்கப்புறம் ஃபைனலாக ஃபைனல்ஸ் பண்ணுங்க. ஓகே. இந்த மாதிரி இப்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்கல்ல, இப்போ நெக்ஸ்ட் இயருக்குலாம் இங்கே அப்ளை பண்ணிட்டு அயர்லாண்ட் வரணும்னு, ஸோ அவங்களுக்குலாம் ஒரு பயம் இருக்கும்ல, பயமோ இல்லை ஒரு கன்ஃபியூஷனோ ஏதாவது இருக்கும்ல, அவங்களுக்கு ஏதாச்சும் சொல்லணும்னா என்ன சொல்லுவேன்? இங்கே வந்தோடனே ஃபஸ்ட்டு வந்தோடனே சரி ஃபாரின் கண்ட்ரி மாதிரி தான் இருக்கும். வந்து பசங்களாம் ஜாயின் ஆகிட்டாங்கன்னா வேறு லெவல் கண்ட்ரி, நம்ம இந்தியா மாதிரி தான் இருக்கும். இருந்தால் ஒரு கிளைமேட்டு சீனரி மற்றபடி புது பீப்புளில் மீட் பண்ணுற மாதிரி நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், வேறு லெவல் கண்ட்ரி கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு எனக்கும் அப்படி பயம் தான் இருந்துச்சு,
இப்போ உங்களுக்கு யாரையா தெரியும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ யாரும் தெரியலன்னா அது மாதிரி கேங் சொல்ல ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கேங் ஃபார்ம் பண்ணிட்டு ஜாலியாக சில் அவுட் பண்ணுறது சூப்பரான பிளேஸ். ஸோ இப்போ வரைக்கும் உன்னோட காலேஜ் கோர்ஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு? காலேஜ் கோர்ஸ் கொஞ்சம் ஹெக்டிக்காக தான் போயிட்டுருக்கு. எனக்கு இப்போ இந்தியாவிலேருந்து வந்தனால எனக்கு எஜுகேஷன் சிஸ்டம் அப்படியே வேறு அயர்லாண்டில் என்னென்னா சீசன் அசைன்மெண்ட் ட்ராயிங், இண்டிவிஜுவல் அசைன்மெண்ட்டு, குரூப் அசைன்மெண்ட் ட்ராயிங்க, குரூப் அசைன்மெண்ட்டில் வேறு என்ன சொல்கிறது அவங்க கம்யூனிகேஷனே எனக்கு புரிய மாட்டேது, அது ஃபுல்லாக இருக்குது. மற்றபடி வேறு லெவலில் எல்லோரும் கோஆர்டினேட் பண்ணுறானுங்க. கரெக்டாக இந்த இந்தியாவுக்கும் இதுக்கும் என்னென்னா டெட்லைனாக ப்ராப்பராக எல்லோரும் மீட்டிங் அட்டன் பண்ணி கரெக்டாக டெட்லைன் முன்னாடியே சப்மிட் பண்ணிடுவாங்க. நம்ம ஆளுங்களாக இருந்தால் டெட்லைன் வரைக்கும் வந்துட்டு நாளைக்கு 12 மணிக்குனா 11 மணிக்கு அப்லோட்லாம் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது. ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணி சூப்பராக ப்ரொஃபஷனலாக பண்ணுறாங்க. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, நியூ எக்ஸ்பீரியன்ஸ் எஜுகேஷன் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும். அப்புறம் ஏதாவது வெள்ளக்கார பொண்ணு உசார் பண்ணியா? என்ன பொண்ணு பற்றி கேட்டால் வெக்கப்படுற? சரி, இப்போ ஆர்டர் பண்ண சாப்பாடில் ஸ்டார்டர்ஸ் வரைக்கும் வந்திருக்கு. ஆமாண்ணே, இது வந்து கார்லிக் சில்லி சிக்கன். இது இது வந்து அதுவே அதுவே சிக்கன் சில்லி கார்லிக். ஆமாம், அப்படி தான் கூட சொல்லியிருக்கானுங்க. ஸோ இது ரெண்டு வந்துருக்கு. ரகு சீரியஸாக பேசிகிட்டு இருந்த டைமில் இந்த ஃபுட்டு வந்ததுனால இதை ஃபுட்டை ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு போகுது. பயங்கரமாக பசிக்குது வேறு, அதனால் ஃபுட்டை ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ண போகிறேன். ஐயோ, சிக்கன் அப்படியே ரொம்ப ஸ்மூத்தாக, சிக்கன் செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. ம், செம்மையாக இருக்குது. லைக் அந்த ஒரு கிறிஸ்பினஸ் இருக்குது அதில், அந்த ஃப்ளேவரில் கார்லிக் ஃப்ளேவர் நல்லா இருக்குது இதில். அண்ட் ரொம்ப சாஃப்டாக இருக்குது சிக்கன், விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அப்படி தான் இது போயிட்டுருக்கு மாதிரியும். ஸோ இது எப்படி இருக்குன்னு நம்ம பண்ணுறீங்க? இது வந்து என்ன ரகு? இது கார்லிக் சிக்கன் சில்லி வந்து ஃப்ரைடா? ஓ, சில்லி ஃப்ரைடா. இது வந்து கார்லிக். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம சில்லி ஃப்ரைட் ரைஸ். இது வந்து ரொம்ப குட்டி குட்டி ஸ்ட்ரிப்ஸாக கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு பார்க்க. என்னாச்சு, ஸ்பைசியாக இருக்கா, காரமாக இருக்கா, சப்புன் இருக்கா? காரமாக இருக்கா? டெல்லி டர்பாரில் ஐரிஷ் சாப்பாடு ரெண்டு வயசு சாப்பிட்டா இருக்கு, கண்ணில் சவந்து போச்சு. காரம் பயங்கர, அதில் மிளகா போட்டிருக்காங்க பாருங்க. நீங்கள் சரிண்ணா, இவ்வளோ நீங்க என்ன கேட்டீங்க, இப்போ நான் கொஞ்சம் க்வெஸ்சன் வச்சுருக்கேன். அது நீங்கள் சொன்னீங்கல்ல, அயர்லாண்ட் வந்த புதுசில் 1 இயர் செம்மையாக என்ஜாய் பண்ணண்டா, சிங்கிள் லைஃபை நல்லா என்ஜாய் பண்ணண்டா அப்படின்னீங்கள, அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் சொல்லுங்களா. தனியாக அப்ராட்ல வந்து இருக்கும்போது என்னெல்லாம் பண்ணுவாங்களோ எல்லாம் செட்டையும் ஒரு மூணு சொல்லுங்களாண்ணா. இது நான் எப்படி எட் பண்ணுறேன், கட்டு இங்கே ஒரு கட்டு அங்கே ஒரு கட்டு. ஸோ இந்த ஸ்டார்டர் இப்போ சாப்பிட்டு முடிச்சிட்டோம், இப்போ பிரியாணிக்காக வெயிட் பண்ணுறோம். ஸோ இந்த வெயிட் பண்ணுற கேப்பில் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸ் அயர்லாண்ட் வந்தது அதை பற்றி ஷேர் பண்ணிக்கலாம் இருக்கேன். ஸோ நான் அயர்லாண்ட் வந்தது பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு கூட எனக்கு சரியாக தெரியல. ஏன்னா எனக்கு பர்சனலாக நான் வந்து மாஸ்டர்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசைலாம் கிடையாது. ஒரு 3 வருஷம் முன்னாடி மாஸ்டர்ஸ் பண்ணணும் திடீர்னு ஏதோ ஒரு தாட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்தேன். ரொம்ப பெரிய பேக்ரவுண்ட் இருக்கிற ஃபேமிலிலாம் இல்லை, ரொம்ப ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து தான் வந்தேன். ஸோ எனக்கு வந்து எங்கே ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்ததுன்னா காலேஜஸ் அப்ளை பண்ணி அட்மிஷன் வந்ததுக்கப்புறம் வீசா தான் எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. ஸோ என் வீசாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு ஃபண்ட்ஸ் எப்படி காட்டுறதுனே தெரில. ஏன்னா பெருசாக வந்து சேவிங்ஸ்னு ஒன்றும் கிடையாது. ஸோ லோன் எடுத்து தான் இங்கே வந்தேன். அப்பாவோட ஐடிஆர் என்னோட ஐடிஆர் எல்லாம் சேர்த்து பார்த்தா கூட ரொம்ப கம்மியான ஒரு வேல்யூ தான் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு சிஏ டாக்குமெண்ட் ரெடி பண்ணேன். சிஏ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அயர்லாண்ட் வீசாவை பொறுத்த வரைக்கும், சிஏ டாக்குமெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ராப்பராக ஒரு கவர் லெட்டர் ரெடி பண்ணேன். இப்படி தான் இந்த எக்ஸ்பென்சஸை நான் இப்படி தான் ஹேண்டில் பண்ண போகிறேன், நான் எதுக்காக அயர்லாண்ட் போகிறேன் அண்ட் என்னோடய பர்பஸ் என்ன அப்படின்னு எல்லாமே கிளியராக மென்ஷன் பண்ணி அந்த லெட்டரை வந்து வீசா அப்ளிகேஷன் டாக்குமெண்ட்ஸோடு வச்சு தான் அனுப்பிவிட்டேன். அதில் வந்து என்னோடய ஒரு இயரோட எக்ஸ்பென்ஸ் என்னது, அந்த எக்ஸ்பென்சஸை நான் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன், அந்த இன்கேஸ் நான் இப்போ வாங்கியிருக்க லோனு, எஜுகேஷனுக்காக வாங்கியிருக்க லோனு எப்படி நான் ரீபே பண்ண போகிறேன் அப்படின்றதெல்லாம் கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தேன் அந்த ஒரு டாக்குமெண்ட்டில்.
ஸோ அப்படி தான் என்னோடய வீசா அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆச்சு. ஸோ நான் ஸ்டூடெண்ட்டாக இங்கே வந்தப்போ ஃபஸ்ட்டுலாம் எனக்கு ரொம்ப வியர்டாக இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து ரொம்பவே கொஞ்சம் ரிசர்வ்டான பர்சன் தான் அப்போது அந்த டைமில். ஸோ ஆமாம், ரிசர்வ்டான பர்சன் தான் அந்த டைமில். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு இங்கே வரும்போது எல்லாமே வியர்டாக இருந்தது. ஏன்னா நமக்கு யாருன்னே தெரியாதவங்க கூட நம்மளை பார்த்து ஹலோ ஹாய்ன்னு சொல்லி சிரிப்பாங்க. ஸோ அது வந்து பயங்கர ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலாக இருந்துச்சு. பட் போக 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 கோபம் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து இங்கே ஒரு நல்ல கம்பெனியில் ஒரு நல்ல ஜாபில் இருக்கேன். ஸோ அயர்லாந்து வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து எப்போவுமே வந்து என்கிட்ட எனக்கு ஃபோனில் மெசேஜஸோ இல்லை கால் பண்ணி கேட்குறவங்களோ அயர்லாந்து வரலாமான்னு கேட்குறவங்களாம் ஒரு விஷயம் என்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பாங்க, ப்ரோ அயர்லாந்து வந்தால் கண்டிப்பாக வேலை கிடைக்குமா அப்படின்னு. கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன், ஆனால் அதுக்கு வந்து நான் கேரண்டி கொடுக்க முடியாது. கண்டிப்பாக கிடைக்கும், அது கண்டிப்பாக கிடைக்க வைக்கிறது உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த ஒன் இயரில் எவ்வளோ வந்து உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து இன்டர்வியூவில் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வேலை கிடைக்கிறது இருக்குது. பட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது, ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஐடி பொறுத்த வரைக்கும், ஐடி நர்சிங் அண்ட் ஃபைனான்ஸ் பொறுத்த வரைக்கும் அயர்லாண்டில் வந்து நீங்கள் சும்மா லிங்க்டின் ஓப்பன் பண்ணால் கூட நூறாயிரக்கணக்கான ஜாப்ஸ் வந்து ஓப்பனிங்கில் இருக்கும் எப்போவுமே. ஸோ அவ்வளோ ஓப்பனிங்ஸ் இருக்க ஒரு கண்ட்ரி தான் இது. வேலை கிடைக்கிறதும் கிடைக்காததும் உங்ககிட்ட தான் இருக்குது. கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்கிற அளவுக்கு இங்கே யாருமே பெரிய ஜோசியக்காரன் கிடையாது. ஸோ நீங்கள் நல்லா எஃபோர்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், ரெண்ட்டு வீடு எப்படி போகிறோம், ரெண்ட் எடுக்கிறது அப்படின்னு கேட்பாங்க உங்கள்கிட்ட. ஸோ வீடு ரெண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அயர்லாந்து வந்துருங்க, இந்தியாவில் இருந்துக்கிட்டே ரெண்ட் எடுக்கணும் அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். பட் அதுலேயும் நல்ல லக் ஃபேக்டர்லாம் ஒர்க் ஆகிருக்கு, நிறைய பேருக்கு ஈஸியாக வீடு கிடச்சி. பட் நிறைய ஏமாத்துறவங்களும் இருக்காங்க, நீங்கள் இந்தியாவிலேருந்து அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வீடு தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா அந்த பர்சனே பார்க்க முடியாது, அந்த வீடு அப்படி ஒரு வீடே இருக்க இல்லாமல் போகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அயர்லாந்து வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு டெம்பரரி அக்காமடேஷன் ஃபஸ்ட்டு இனிஷியலாக எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அந்த மீன் டைம்லேயே நிறைய டாஃப்ட்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டில் செக் பண்ணலாம். DAFT அப்படின்னு ஒரு வெப்சைட்டு, அந்த வெப்சைட்டில் ஹவுஸ் ரெண்ட்டுக்கெலாம் லிஸ்டிங்லாம் போட்டுருவாங்க, அது நீங்கள் செக் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரி குரூப்ஸ்லாம் இருக்குது, ரெண்ட் இன் டப்ளின், இந்தியன்ஸ் இன் டப்ளின், அங்கெல்லாம் வந்து ஒரு ரூம் மட்டும் அப்படின்ற மாதிரி போடுவாங்க. இஃப் யூஆர் அ ஸ்டூடெண்ட் ஒரு ரூம் மட்டும் பார்க்குறீங்கன்னா அது ஓகே, இல்லை ஒரு ஃபேமிலினா ஒரு வீடு மட்டும் ஒரு வீடாக பார்க்கறதுனாலும் அங்கே கிடைக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்கே ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு எடுக்கணும்னா 2000 யூரோஸ்ன்றது வந்து ஒரு டூ பெட் டூ பாத்ரூம் அப்பார்ட்மெண்ட் வந்து சென்னை. ஸோ இங்கே வந்து ஒரு 2 பெட் 2 பாத் அப்படின்ற ஒரு வீடு எடுக்கணும்னா, ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுக்கணும்னாலே 2000 யூரோஸ் ஆகும். 2000 யூரோஸ்ன்றது ரஃப்லி இந்தியன் அமௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா 170,000 அந்த ரேஞ்சில். ஸோ அந்த வீடுங்கிறது தான் நீங்கள் வந்து ஃபேமிலியாக போனால் அப்படி தான் எடுக்க முடியும். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக வரீங்கன்னா இந்த வீடை வந்து ஒரு 4 பேர் ஷேர் பண்ணிக்கலாம். லைக் ஒரு ரூமை வந்து 2 பேர் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆளுக்கு வந்து ஒரு 40,000 ரெண்ட் அந்த மாதிரி அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையர் சைடில் தான் இருக்கும் ரெண்ட்டெல்லாம். வீடு வந்து சிட்டிக்கு கிட்ட பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். சிட்டியை விட்டு கொஞ்சமாக வெளியே போக கொஞ்சம் ரெண்ட் கம்மியாகிட்டே வரும். பட் ரொம்ப பெரிய அளவில் கம்மியாகும்ன்றது எதிர்பார்க்க முடியாது. 100 to 200 யூரோஸ் அந்த மாதிரி தான் குறையும், அதை விட கம்மியாக தான் குறைய சான்ஸே இல்லை. ஸோ இங்கே அயர்லாந்து வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு டைலமா இருக்கும், அமெரிக்கா போகலாமா இல்லை அயர்லாந்து போகலாமா படிக்கிறதுக்கு அப்படின்னு. சிம்பிளாக ஒன்று சொல்லணும்னா, அமெரிக்கன் கல்ச்சர் இஸ் அமெரிக்கன் கல்ச்சர், இங்கே வந்து யூரோப்பியன் கல்ச்சர். ஸோ அமெரிக்காவுக்கு வந்து நீங்கள் 50 லட்சரூவா செலவு பண்ணி அங்கே போயிட்டு $5,000 பர் மந்த் பேக்கேஜ்லையோ இல்லை $6,000 பர் மந்த் பேக்கேஜ்லையோ போய் நீங்கள் லேண்ட் ஆகுவீங்க. வேறாஸ் அயர்லாண்டில் வந்து கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணுவோம் எஜுகேஷனுக்கு. லைக் ஒரு 15 லேக்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க உங்கள் கோர்ஸ்க்கு அப்படின்னா, யூ வில் பி ஏர்னிங் 40,000 யூரோஸ்ன்றது வந்து ஒரு ஆவரேஜ் சேலரி இங்கே அயர்லாண்டை பொறுத்த வரைக்கும். ஸோ கம்பேரிட்டிவ்லி இது வந்து கொஞ்சம் பெட்டராகவே ஃபீல் ஆகும். அண்ட் அயர்லாந்து பொறுத்த வரைக்கும் என்னென்னா யூரோப்பியன் கல்ச்சர் நான் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அது வந்து ஒர்க் அண்ட் லைஃப் பேலன்ஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். லைக் 5 மணிக்கு நீ வீட்டு கிளம்பணுன்னா எவ்வளோ வேலை இருந்தாலும் அன்றைக்கி வீட்டு கிளம்பிடலாம். நீங்கள் இப்போ யாருமே வந்து உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க இருங்க அப்படி இப்படின்லாம். ஸோ அந்த வகையில் இங்கே இருக்கிற ஒர்க் கல்ச்சர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு ஜாலியாக ஸ்ட்ரெஸ் இல்லாமல் காமாக அப்படி இருந்துடலாம். என்னோடய வீடியோஸில் பார்த்தீங்கனாலே தெரியும்,
நான் வெளியில் போய் எடுக்கிற வீடியோஸ்லாம் அவ்வளோ ஒரு காமான ஒரு பிளேஸ் மாதிரியே தான் ஃபீல் ஆகும் எந்த இடத்துக்கு போனாலும். ஸோ ஒரு ஒரு பீஸ் ஒரு பீஸ்ஃபுல்னஸ் எப்போவுமே இருக்கும் இந்த இடத்துல வேலை பார்க்கும்போதும் சரி இல்லை படிக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும், பட் ஒன்ஸ் படித்து முடிச்சிட்டோன்னா இட்ஸ் லைக் அ வெரி பீஸ்ஃபுல் லைஃப். அண்ட் மற்ற கண்ட்ரீஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து கொஞ்சம் ரேசிசம்லாம் கம்மி தான், அண்ட் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க பீப்புளெலாம். அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு தெரியாதவங்க கூட ஹாய் ஹலோன்னு சொல்லி பேசுவாங்க, ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் கேட்டால் பக்கத்துலேயே நின்று பண்ணி கொடுப்பாங்க, அந்த மாதிரி ஒரு இடம் வந்து முக்கியமாக நிறைய இந்தியன்ஸ் இப்போ டெவலப் ஆகிட்டு இருக்க இடம். ஸோ யாராவது அயர்லாந்து வரணும் அப்படின்னு ஏதாவது தாட் உங்கள் மைண்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து யோசிக்காமல் இங்கே வரலாம், ஏன்னா இட்ஸ் எ ரியலி குட் கண்ட்ரி டு லிவ் அண்ட் டு ஒர்க். ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்டார்டர் வரைக்கும் சாப்பிட்ருக்கேன், ஃபுட் அமேசிங்காக இருக்குது. இப்போ பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கணும், பட் சர்ப்ரைஸ் எனக்கு இது பயங்கர சர்ப்ரைசிங்காக இருக்குது, இவ்வளோ எண்ணெயாக இருக்கும்னு நான் நினச்சதே கிடையாது, ஆனால் செம்மையாக இருக்குது. ஸோ பிரியாணிக்காக வெயிட் பண்ணுறேன், பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். எப்படி இருக்கு? நான் லெவலில் இருக்கு, இதுதான் ஃபஸ்ட் டைம் டைனிங் சாப்பிட்றேன் ஐர்லாண்டில். எனக்கு என்னென்னா இதுக்கும் ஒரு மூணு இந்தியன் ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணிட்டேன், எதுவுமே அந்தளவுக்கு டேஸ்ட் இல்லை. சரி இது வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது, சரி வேணாம், ஏன்னா இது காசு அதிகம் இருந்தாலும் இருந்தாலும் டேஸ்ட் நல்லா இருக்காதுன்னு நினச்சேன். இது தீபகண்ணன் வந்தனால வந்து சாப்பிட்டு செம்மையாக இருக்கு, டெல்லி தர்பார் வேறு லெவல். ஸோ சாப்பிட்டு முடிச்சாச்சு, சிக்கன் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஏன்னா பிரியாணி சொல்கிற அளவுக்கு இல்லை, ஆனால் ரகுவுக்கு பிடிச்சிருந்து தான், ஏன்னா அந்த அளவுக்கு தான் அவன் இந்த ஊருக்கு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். ஸோ ரகுகிட்ட கடைசியாக ஒரே ஒரு கேள்வி, ரகு நெக்ஸ்ட் இயர் உன்னோட ஜூனியர்ஸ் வந்து இங்கே வந்து சேரணும்னு நினைப்பாங்க, லைக் உன்னோட நெக்ஸ்ட் பேட்ச் ஆஃப் பீப்புள், அவங்க வந்து வரலாமா வரவேணான்னு சஜெஸ்ட் பண்ணுவியா? கண்டிப்பாக வரலாம், எந்த பயமே இல்லாமல் வரலாம், ஏன்னா இங்கே இப்போ நிறைய பாப்புலேஷன்ஸ் இந்தியன் பாப்புலேஷன் நிறைய வருது, அது அந்த மாதிரி இருக்கனால அது மாதிரி இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறது, அது மாதிரி நீ பண்ணுப்பா இது பண்ணு அது மாதிரி நிறையா கைட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, அதனால் பயப்படாமல் வரலாம் கண்டிப்பாக. ஸோ யா அவ்வளோதான், நீங்கள் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு இங்கே கெரியர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வரலாம், எந்த ஹெசிடேஷனும் தேவையில்லை. ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது கொஞ்சமாக ஒரு இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக கொடுத்துருப்பேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் மீட் பண்ணுறோம், அண்டில் தென் பை பாய். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக.